எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைய தினம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாத பௌர்ணமி திருநாள் இந்த தை பௌர்ணமி திருநாளின் இரவு வேலையிலே இந்த ஒரு செயலை மட்டும் செய்திடுங்கள் நிச்சயம் நினைத்தது அத்துணையும் நிறைவேறும் இதற்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதாவது இந்த தை மாத பௌர்ணமியில் வரக்கூடிய தைப்பூச திருநாளில் நாம மந்திர உருக்களை உச்சரிப்பதின் மூலமாக நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மற்றும் விளக்கு வழிபாடு அதாவது இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை சிறந்தையோடு வேண்டி ஆறு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நாம் நினைத்தது அத்துணையும் ஒரே நாளில் அதாவது இந்த தைப்பூச திருநாளில் ஒரே நாளில் நிறைவேற்றி கொள்ளலாம் அதற்கான வீடியோவையும் நம்ம போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மற்றும் மேலே ஐ ஒன்றன் பின் ஒன்றாக தருகிறேன் அதை கிளிக் பண்ணி மறக்காம பாத்துக்கோங்க ஏன்னா இந்த தை திருநாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ளலாம் இப்பொழுது இந்த பதிவுல இந்த தை பௌர்ணமி திருநாள் என்று நாம இரவு வேலையில என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யறதின் மூலமா நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை மற்றும் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது அத்தனையும் தீரும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது பௌர்ணமி வழிபாட்டுல சிறப்பு வாய்ந்தது மூணு விஷயங்கள் ஒன்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது இரண்டாவது ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மூணாவது மந்திர உருக்களை சொல்லி வழிபாடு செய்வது பௌர்ணமி பௌர்ணமி இந்த மூன்று விஷயங்களையும் செய்தாலே போதும் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதாவது இந்த பௌர்ணமி திருநாள் திருநாளன்று வீட்டிலே தீபம் ஏற்றுவது குத்துவிளக்கு காமாட்சமா விளக்கு அப்படின்னுட்டு அகல் விளக்கு அப்படின்ட்டு எல்லா விளக்குகளையும் தீபம் ஏற்றுவது இது காலையிலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலு டு ஆறு இந்த நேரத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பௌர்ணமி திருநாளில் மட்டும் ஒரு மேலும் சிறப்பான விசேஷம் இருக்கிறது இரவு வேலை பூஜை செய்வது பௌர்ணமி திருநாள் என்று இரவு ஆனவுடன் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இப்படி தீபம் ஏற்றி அன்னை பராசக்தியை சிறந்தையோடு வழிபட்டு நாம் வேண்டி கொண்டால் நினைத்தது அத்துணையும் நினைத்தபடியே நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் இல்லை இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று காலையிலேயே போயிட்டு அம்மனை ஸ்ரத்தையோடு வழிபாடு செஞ்சுட்டு நாம் முடிந்தால் ஆலயங்கள் ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு நைவேத்தியத்தை பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி அப்படி கொடுத்தும் நாம் பூஜையை நிறைவு செய்யலாம் மற்றும் பௌர்ணமி திருநாளன்று அம்பிகைக்கு வஸ்திரம் சாற்றி அதாவது சிகப்பு நிற வஸ்திரமோ பச்சை நிற வஸ்திரமோ சாற்றி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம்னா பௌர்ணமி பௌர்ணமி தொடர்ந்து செய்தால் நினைத்தது அத்துணையும் நிறைவேறும் இது ரெண்டாவது ஒரு விஷயம் மூன்றாவது ஒரு விஷயம் மந்திரங்களை சொல்வது இதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பட் சீக்கிரட் ஆனது கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர உருக்களை குறிப்பிட்ட சில காலங்கள்ல சொல்லும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறும் அந்த மந்திரத்தோட வேலையும் சீக்கிரமா நடைபெறும் இப்ப ஒரு மந்திரத்தை சாதாரண வேலைகள்ல சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த மந்திரத்தினுடைய எஃபெக்ட் ஒரு மடங்கு பலனையே கொடுக்கிறது பிரம்ம முகூர்த்த வேலையில அதே மந்திரத்தை நாம சொல்லும் போது அந்த மந்திரத்தோட எஃபெக்ட் நூறு மடங்கு பலனை நமக்கு கொடுக்கிறது இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுக்கு ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கிறது கிரகண வேலை என்று சொல்லக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் சொல்லும்போது லட்சம் மடங்கு பலனை கொடுக்கிறது எனவே நாம் இந்த பௌர்ணமி திருநாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரவு வேலையில் நாம் நம்மளுக்கு விருப்பமான மந்திரங்கள் இப்போ நினைத்தது நடப்பதற்கு உண்டான முருகப்பெருமானினுடைய மந்திரம் நாமளே சொல்லியிருக்கோம் அதை நாம் சொல்லலாம் அல்லது வேற ஏதாவது மந்திரம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை நாம் இரவு வேலையில் ஒரு தனியான அறையிலே அது பூஜை அறையில் கூட நீங்கள் அமர்ந்துக்கலாம் நீங்கள் அமர்ந்துட்டு சிறிதையோடு அந்த மந்திரத்தை வந்து தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கை எதுவாயினும் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகளும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை இந்த பௌர்ணமி திருநாளன்று மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யறதுங்கிறது உங்களுக்கு அற்புதமான அளவிற்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை அதே நேரத்துல இந்த பௌர்ணமி திருநாளன்று இரவு வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனால கணவன் மனைவிக்கு இடையான கருத்து வேறுபாடுகள் நீங்குகிறது குடும்பத்திலே மிகச்சிறந்த நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள் மற்றும் பௌர்ணமி திருநாளன்று வீடுகள் மற்றும் ஆலயங்கள் இரண்டிலுமே தீபம் ஏற்றணும் அதை நாம மறந்துடக்கூடாது வெறும் வீட்ல மட்டும் ஏற்றாமல் ஆலயங்களுக்கு சென்று நாம வந்து தீபம் ஏற்றுவதும் கூடுதல் சிறப்பு இந்த பௌர்ணமி திருநாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசமும் வருகிறது அப்படிங்கிறதுனால அருகல முருகனாலயம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த முருகனாலயம் சென்று முருகப்பெருமானை சிறந்தையோடு வணங்கி முருகனுக்கு விளக்கேற்றி நாம வழிபாடு செய்யலாம் அது மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை பெற்று தரும்ங்கிறதுல ஐயமில்லை மற்றும் நாம நாம வந்து பௌர்ணமி வழிபாட்டை வீட்டில் செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்னலாம் கூடுதலாக வீட்டில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டினுடைய முன்னாடி அதாவது வாசல்ல கோலமிட்டு அரிசி மாவுனால கோலமிட்டு மாவிளை தோரணத்தை கட்டி அலங்காரம் செய்ய வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடவுள்களினுடைய படங்களுக்கு பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் இந்த பௌர்ணமி திருநாளன்று என்று கடவுளினுடைய படத்திற்கு மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்து நாம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல விதமான நற்பலன்கள் அத்துணையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது இப்போ இந்த தைப்பூச திருநாளில் வரக்கூடிய பௌர்ணமி தினமன்று இரவு வேளையிலே நாம பூஜை அறையில விளக்கினை ஏற்றி ஒரு பலகின் மீது அமர்ந்துட்டு நமசிவாய மந்திரத்தை சொல்ல போறோம் நமசிவாய நமசிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் இதற்கு முன்னாடி நாம ஓம் என் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தையும் சேர்த்துக்கலாம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து நாம சிறந்தையோடு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்ல போகிறோம் இப்படி நாம நம்மளுடைய மன ஆசையை மனதிலே கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சிறதையோடு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன மனசில் ஆசையை கொண்டு அந்த வேண்டுதலை செய்கிறீர்களோ அந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அதே நேரத்தில் இந்த பௌர்ணமி திருநாளன்று இறைவனுக்கு பாலை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வதும் அதே மாதிரி சுத்தமான பசும் பாலினை வந்து அம்பிகைக்கு அபிஷேகத்திற்காக கொடுப்பதும் அற்புதமான பலனை பெற்றுத்தரும் அதாவது இது ஒரு சீக்கிரட்டான வழிபாடுனே சொல்லுவாங்க நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு ரகசிய வழிபாடுனே சொல்லுவாங்க அதாவது பௌர்ணமி திருநாளன்று பசும் பாலினை கடவுள்களுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பதும் அந்த பாலை அந்த பாலை வந்து நைவேத்தியமாக்கி அதாவது இந்த பாலால் செய்யப்படக்கூடிய பதார்த்தங்களை செய்து அதை நாம மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதும் நமக்கு அளவு கடந்த நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை அதுவும் இந்த தைப்பூச திருநாளில் வரக்கூடிய பௌர்ணமியில் என்ன பண்ணலான்னா அவசியம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு அந்த பாலை கொண்டு அபிஷேகம் செய்து நாமளும் வழிபட்டால் நமக்கு அளவில்லாத நற்பலன்கள் கிடைத்திடும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நம்ம வந்து பாலாபிஷேகம் செய்யற அளவுக்குலாம் முடியாதுங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பாலை நெய்வேத்தியமாக கடவுள்களுக்கு படைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் ஒரு சிறிய பாலை ஊத்திட்டு அதை வச்சுட்டு நாம வழிபாடு செய்யலாம் அல்லது பாத்தீங்கன்னா பாலால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய பால் பாயாசம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரியான பாலால் செய்யப்படக்கூடிய பதார்த்தங்களை செய்து நாம கடவுள்களுக்கு படைத்து நாம வழிபாடு செய்யலாம் ஆக மொத்தத்திலே இந்த தை பௌர்ணமி திருநாள் என்று இப்ப சொல்ற இந்த வழிபாடுகள் எல்லாத்தையும் நீங்க செய்ய அற்புதமான அளவுக்கு நற்பலன்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இந்த தை பௌர்ணமி திருநாளை யாரும் தவற விடாதீர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்